ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சமையல் வந்து மஷ்ரூம் மசாலா கறி. இது வந்து பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். பிரியாணிக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இது வந்து இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் கடாயை வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி முதல்ல நம்ம இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது வந்து மிக்சியில் போட்டு லேசாக ஒரு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொலகலன்னு அரைக்க வேணாம். லேசாக ஒரு ரன் பண்ணால் கொஞ்சம் அப்படி பீஸ் பீஸாக இருக்கும். என்ன அது கிரேவி நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இது 2 பேக்கெட் மஷ்ரூமும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. தண்ணி எது தெளிக்க வேணாம். இது நல்லா இந்த உப்பு போட்டதுனால தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா வதங்கிடும். இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இந்த தண்ணி எல்லாம் வத்திடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றி எண்ணெய் வந்துடணும். அந்த இடி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை திரும்ப நம்ம மூடி போட்டு வச்சுக்கோ. இப்போ அரைஞ்சிருச்சான் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம இதில் 2.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம 2 தேங்காய் பத்தையும் கொஞ்சம் கசகசா 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா மிக்சியில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ
சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டியதில்லை. மஷ்ரூம் அந்த வதங்கும்போதே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு திரும்ப இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். பாருங்கள் இப்போ இது நல்லா குழம்பு கெட்டியாகி மஷ்ரூம்லாம் வந்து குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் பாலில் எடுத்தால் ஆடை இருக்கும்ல, அதை மேலே சேர்த்துக்கோங்க. வீட்டில் எடுத்த ஃப்ரெஷ்ஷான ஆடை இது. பாலில் இருக்க ஆடை எடுத்து 2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா சிம்மில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த எண்ணெயெல்லாம் மேலே நம்ம இந்த பால் ஆடை போட்டது எண்ணெய் எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடும். பாருங்க இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இதில் நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணி, சப்பாத்தி, புரோட்டா, ஒயிட் ரைஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.